Hi friends, welcome to Prabhu M YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ்ல அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது, எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து கிடையாது, நேரடி பணி நியமனம் பண்றாங்க. சம்பளம் பாத்தீங்கன்னா ₹15,700 50,000 தராங்க. இதற்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், லைக் 10th 12th எனி டிகிரி ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். சோ இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சோ வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சோ நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இரண்டு பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸுக்கான வேலை வாய்ப்பை பார்க்க போறோம். சோ முதல்ல நம்ம துறையூர் பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸுக்கான வேலை வாய்ப்பை பார்த்துருவோம். அதுக்கடுத்து நம்ம திருவெரும்பூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கான வேலை வாய்ப்பை பார்ப்போம். சோ பாத்தீங்கன்னா பதவியின் பெயர் பாத்தீங்கன்னா இரவு காவலர். சம்பளம் பாத்தீங்கன்னா 15,700 தராங்க. வயது வரம்பு பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பாத்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பாத்தீங்கன்னா 30 வயதுக்குள் இருக்கணும். பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பாத்தீங்கன்னா 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை அனைத்து வகுப்பினர் அருந்ததியினர் விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை 35 வயதுக்குள் இருக்கணும். மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா வயது உச்ச வரம்புடன் பாத்தீங்கன்னா கூடுதலாக 10 ஆண்டுகள் வந்து தராங்க. சோ எத்தனை வேகன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா பொது, அதாவது பாத்தீங்கன்னா ஜிடியில வந்து 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிடியில வந்து கொடுத்துருக்கனால அனைத்து ஜாதியினரும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி பொதுவும் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சோ இதற்கான விண்ணப்ப படிவம் பாத்தீங்கன்னா www.திருச்சிராப்பள்ளி.nic.in இணையதளத்தில் இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் செல்ஃப் ஆட்டோ செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் துறையூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 62101 என்ற முகவரிக்கு பாத்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 22/4/2020. அதுக்கடுத்து நம்ம திருவெரும்பூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கான வேலை வாய்ப்பு பார்க்கும். பதவியின் பெயர் பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். சம்பளம் பாத்தீங்கன்னா ₹15,700 50,000 தராங்க. வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் அருந்ததியினர் விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். எத்தனை வேகன்சி பாத்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதற்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சோ இதற்கான விண்ணப்ப படிவம் பாத்தீங்கன்னா www.திருச்சிராப்பள்ளி.nic.in இணையதளத்தில் இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செஞ்சிருங்க. பூர்த்தி செஞ்சபோது தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் செல்ஃப் ஆட்டோ செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 62001 என்ற முகவரி பாத்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 19/4/2020. சோ விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த இரண்டு நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் செய்து உள்ள படிச்சு பாத்துங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.